அதிர்வு நீளத்தை மாற்றும் பொழுது அதிர்வெண் எப்படி மாறுகிறது, அதாவது இசையினுடைய சுரம் எப்படி மாறுபடுகிறது என்பதை ரொம்ப எளிமையான ஒரு கருவி மூலம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாருங்கள், இது கையில் இருக்கிறது வந்து இந்த பேனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்பி, இது உருளை வடிவத்தில் இருக்க வந்து இதில் வந்து உண்மை ஒன்றும் இல்லை, காற்று உள்ள காற்று மட்டும்தான் இருக்க வந்து. இப்போ நீங்கள் இதை ஊதி ஒலி எழுப்பலாம், விசில் அடிக்கிறோம்ல அது மாதிரி. அங்கே பாருங்களேன், நல்ல ஒலி வருதா? இப்போ என்ன செய்யற, இதே மாதிரி இன்னொரு இது, இன்னொரு குப்பி, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்குறேன். தண்ணி இருக்க தெரியுதா? கொஞ்சமாக தண்ணி இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த தண்ணிக்கு மேலே உள்ள பகுதி மட்டும்தான் அதிர்வடையும். இந்த அதிர்வு நீளம் அதிர்வதால், காற்று அதிர்வதால் எப்படி சுரம் மாறுகிறதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ இது முழுவதும் அதிர்வடைகிறது. இதில் பாருங்க, இது குறைவாக இருக்கு, இது சுரம் அதிகமாக இருக்கு. இப்படியே நீ ஊதிக்கிட்டே போகலாம். அடுத்தது கூட பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு தண்ணி. இதில் நல்ல அந்த வேறுபாட்டை நீங்கள் உணரலாம் வந்து. அது ஊது பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, இதில் முழுவதும் தண்ணி இருக்கு, மேலே வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி தண்ணி வந்து ஒலி வருமா என்னு தெரியல. இப்போ இது ஊதி பார்க்கலாம், அந்த காற்று அதிர்வடைவதற்கான அந்த இது போதவில்லை. இங்கே பாருங்க, என்னுடைய சுரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த நான்கு குழாய்களிலும், இப்போ இந்த நாலு குழாயை ஒன்றா வச்சுக்கிறோம் பாருங்க, நீங்கள் பாருங்கங்க, நான்கு குழாய்களிலும் அல்லது இந்த குப்பிகளில் ஒன்றில் கா தண்ணியே இல்லை, அப்புறம் குறைந்த அளவு இது எங்கே இருக்குது, இது இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இதனுடைய தண்ணீருடைய அளவை கூட்டும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய காற்று அதிர்வடையக்கூடிய நீளம் மாறுபடுகிறது. காற்று அதிர்வடையக்கூடிய நீளம் மாறுபடுவதால் ஏற்படக்கூடிய ஒலியின் சுரமும் மாறுபடுகிறது. இதுதான் என்னோட அடிப்படை. ஸோ அதிர்வு எண்ணும் அதிர்வு நீளமும் ஒன்றுக்கொன்று எதிர்வகத்தில் இருக்கிறது என்பதை இந்த எளிமையான கருவி. இப்போ இது மாதிரி இப்போ நாங்கள் தொலைக்காட்சியில் காட்டுறதுக்காக அது வந்து ஒளி ஊடுருவது மாதிரி இருக்குது. உங்கள் பேனா மூடி எடுத்துக்கோங்க, அதில் ஊதி பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த ஊதல் ஒலி வரும், சவுண்டு வரும். இதுதான் அறிவியல். அறிவியல் எங்கே இருக்குது, நம்ம கையில் இருக்குது, சட்ட பையில் இருக்கிற பேனாவில் இருக்குது. இப்படி சத்தம் போடுற பாருங்க, பாருங்க இதில் கூட ஒரு அறிவியல் இருக்குது, இந்த ஒலி எழுப்புறதில்ல. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி இருப்பதெல்லாம் அறிவியல் தான், அதை காண்பதற்கான முயற்சி இருந்தால் உங்களுக்கு அறிவியல் ரொம்ப எளிமையாக வந்துவிடும்.